வணக்கம். இன்னைக்கு வந்து நெல்லை வில்லேஜ் ஃபுட்ல மணத்தக்காளி வத்தல் குழம்பு செய்ய போறோம். மணத்தக்காளியில வந்து உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இருக்கு. மணத்தக்காளி வந்து வயித்து புண்ணு வாய் புண்ணு எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சிறந்த மருந்து. வயித்துல குடல்ல புண்ணு இருந்தா மட்டும்தான் வாயிலையும் புண்ணு வரும். இந்த மணத்தக்காளி கீரை இல்ல மணத்தக்காளி வத்தல் எதையோ நீங்க வந்து அடிக்கடி சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா அந்த வயித்து புண்ணு சரியாயிரும், வாய் புண்ணு சரியாயிரும். மூலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து இது. ஏனா உடல் சூட்டை குறைக்கிறதுனால நீங்க மணத்தக்காளி கீரை வத்தல் அடிக்கடி சாப்பிட்டுட்டே வரும்போது உடல் சூடு குறையும் போது தானாவே மூலமும் சரியாயிடும். இன்னைக்கு வந்து இந்த மணத்தக்காளி பயன்படுத்தி நம்ம குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம மணத்தக்காளி வத்தல் குழம்பு செய்யறதுக்கு நான் வந்து எல்லாமே வறுக்க போறேன். வறுக்கிறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன். நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். குழம்புக்கு வந்து வறுத்து அரைக்கிறதுக்கு உள்ள பொருட்கள் எல்லாம் கட்டுறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 சின்ன வெங்காயம், வெங்காயம் மிளகு ஜீரகம் ரெண்டுமே வந்து நல்லா வதக்கியாச்சு. 3 ஸ்பூன் மல்லித்தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதுவும் போட்டு வதக்கிடலாம். மசாலா தூளும் வந்து நல்லா வதக்கியாச்சு. பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும். கால் முடி தேங்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். தக்காளி 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பை, மஞ்சள் தூள், இது எல்லாமே நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சிடலாம். எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்து வந்துடலாம். நல்லெண்ணெய் 50 கிராம், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, மணத்தக்காளி விதை வந்து நான் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் எண்ணெயில் போட்டுலாம். இது நல்லா எண்ணெயில் நல்லெண்ணெயில் வந்து மணத்தக்காளி விதையை வந்து வறுத்து குழம்பு வச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதோட வாசனையும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 10 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் மணத்தக்காளி விதை ரெண்டுமே வந்து நல்லா வதங்கிருச்சு. இதோட நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த மசாலா வந்து அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பேஸ்ட் இது, அதை இதில் சேர்த்துடலாம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு எடுத்து ஊற வச்சுருக்கேன், அதையும் கரைச்சி இதில் சேர்த்துடலாம். புளி கரைச்ச தண்ணி. இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. குழம்பு வந்து நல்லா கொதித்து வறுத்தினா தான் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து வத்தட்டும். குழம்பு கொதிக்கும் போதே வாசமாக இருக்குது. ஏன்னா நம்ம கருவேப்பிலை எல்லாமே வந்து வதக்கி அரைச்சிருக்கனால ரொம்ப ரொம்ப வாசமாக இருக்கு குழம்பு. பாருங்க மணத்தக்காளி குழம்பு பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு. இது வந்து 2 நாள் 3 நாள் இங்கே வச்சுருந்து கூட சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, கெட்டெல்லாம் போகாது. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம என்ன குழம்பு வச்சாலும் சரி கொஞ்சமாக இந்த மாதிரி வத்த குழம்பு மாதிரி போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி குழம்பு செஞ்சு இந்த மெத்தடில் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு இது பற்றி கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழம்பு இறக்கிடலாம்.